நின் முகம் கண்டேன் தொடர்ச்சி இன்னியோட ஒரு வாரம் ஆகுது நம்ம வைஷு மும்பை வந்து ஏற்கனவே முன்னாடி இருக்க பதிவில் நான் சொல்லியிருந்தேன் வைஷு மும்பை வராங்க அப்படின்னு ஸோ இன்னியோட ஒரு வாரம் முடியுது நம்ம வைஷு மும்பை வந்து மும்பை வந்ததுலேருந்தே வானதி ரொம்பவே கோபமாக இருக்கா அது கோபம்னு சொல்ல முடியாது தன்னோட தோழியை பிரிஞ்ச வருத்தம்னு சொல்லலாம் ஆமாம் தானியாவோ வானதியும் சின்ன வயசுலேருந்தே வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்து ஒன்றாவே விளையாடினதுனால இப்போது தானியாவை விட்டு வந்துட்டுமே அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வானதிக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது அந்த வருத்தத்தை தான் கோபமாக காட்டுறா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லாமே சீர்படுத்தி அடுக்கி வைக்கிறதுக்கு அப்போ அத்தை உஷா சொல்றாங்க உன் பொண்ணு வந்ததுலேருந்தே ரொம்ப கோபமா இருக்கா என்னன்னே தெரில பெண் பிள்ளைங்க இப்படி கோபப்படக்கூடாது அதுவும் சின்ன வயசுல இப்படி கோபமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தை உஷா சொல்லும்போது அதை எதிர்க்கிறா நம்ம வைஷு ஏன் அத்தை ஆண் குழந்தைங்க தான் கோபப்படணுமா என்ன ஏன் பெண் குழந்தைகள் கோபப்படக்கூடாதா கோபம்தான் அத்தை அழகே என் பொண்ணுக்கு அது மட்டும் இல்லாமல் அது கோபம்னு சொல்ல முடியாது அது வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வைஷு உடனே அத்தை உஷா சொல்கிறாங்க உன்கிட்ட போய் பேசி ஜெயிக்க முடியுமா நீ ஆச்சு உன் பொண்ணாச்சு அப்படின்னு முன்னுமுன்னுக்குறாங்க அதை கேட்ட நம்ம வைஷு அத்தை உங்களுக்கும் கோபம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ முதல்ல பக்கத்தில் இருக்கிற எதனா கோவில் என்னை கூட்டின்னு போய் காட்டு அப்போ தான் நீ இல்லாத சமயத்தில் நான் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அத்தை உஷா சொல்கிறாங்க உடனே நம்ம வைஷு என்ன பண்ணுறாங்க அத்தை உஷாவை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க அந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே பழகி போன ஒரு இடமா மாறிட்டு வருது அடுத்து அவசர அவசரமாக கிளம்பி நம்ம வைஷு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அதாவது கதாநாயகி வைஷுவும் கதாநாயகன் கௌஷிக்கும் சந்திக்கிற தருணம் தான் இது ஏற்கனவே புது ப்ராஜெக்ட் விஷயமாக கௌஷிக் வந்து ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் இல்லையா அது வேற யாரும் இல்லைங்க இப்போ நம்ம வைஷுவை தான் சந்திக்க போகிறான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும்போது அந்த தருணம் எப்படி இருக்கும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்